உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜராசந்தன் கர்ணனுக்கும் நடந்த மாபெரும் யுத்தத்தை பற்றியும் அதற்கு பிறகு ஜராசந்தனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றியும் தான் ஒரு ரெண்டு எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்க. ஜராசந்தனுக்கும் துரியோதனனுக்கும் எப்படி போர் உருவானது, யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஜராசந்தன் துரியோதனனுடைய மாபெரும் யுத்தத்திற்கு துரியோதனன் கர்ணனுடைய நட்பு தான் முக்கியமான காரணம், ஏன்னு கேக்குறீங்களா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். பாண்டவர்களும் கௌரவர்களும் அவர்களோட பயிற்சியை முடிச்சுட்டு அஸ்தினாபுரத்தோட பேரவையில அவங்களோட திறமைய நிரூபிச்சு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜுனனோ அவனோட திறமைய காட்டும் போது துரோணாச்சாரியர் அர்ஜுனனை விட ஒரு சிறந்த வில்வீரன் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல அப்படி சொல்ல முடியாது, அவனை விட சிறந்த வீரனா நான் இருக்கேன் அப்படின்னு கர்ணன் வராரு. கர்ணன் குலத்தால தாழ்ந்தவன் அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க. கர்ணனுக்கு சப்போர்ட்டா முன் வந்த துரியோதனன் ஒரு வீரனை அவனோட குலத்தை காட்டி அவமதிக்கிறது அப்படின்றது இந்த உலகத்துக்கே அவமானம். அவனோட குலமும் அவன் அரசன் இல்ல அப்படின்றது மட்டும்தான் அவனோட திறமைய நிரூபிக்க முடியாது அப்படின்றதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த வில்லாளனுக்கு அங்க தேசத்தை பரிசளித்து அந்த தேசத்தோட அரசனாக்குறேன் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு. அப்போ பீஷ்மர், துரோணர், கிருபர் இந்த மூணு பேரும் இந்த நாட்டுக்கு நீ ராஜாவா மாறல, நீ இளவரசனாகத்தான் இருக்க. நீ எடுக்கக்கூடிய இந்த முடிவை வந்து உன்னுடைய தந்தை மற்றும் நாட்டோட அரசனான திருதராஷ்டிர மகாராஜா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த முடிவு செல்லுபடியாகும். இல்லனா நீ சொன்னது தவறி போகும் என்பதை மறவாதே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல திருதராஷ்டிரன் வந்து தன்னோட மகன் கொடுத்த வாக்கு தவறி போய்விடக் கூடாது, தன்னோட மகன் வாக்கு தவறுபவன் அப்படின்னு வருங்காலத்துல யாரும் பேசிவிடக் கூடாது அப்படின்னு தன்னோட மகன் கொடுத்த வாக்க நிறைவேற்ற முன்வராரு. இப்படிதான் கர்ணன் அங்கதேசத்து மன்னனா ஆகுறாரு. நிறைந்த அவையில தன்னோட வாக்கு பொய்யாக கூடாதுன்னு துரியோதனன் எடுக்கிற முடிவை பார்த்துதான், எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க, உனக்காக என் உயிரே போனாலும் உனக்காக இருப்பேன், உனக்காக போராடுவேன் அப்படின்னு கர்ணன் சொல்றாரு. இந்த இடத்துல இருந்துதான் ரெண்டு பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சு அங்கதேசத்தோட மன்னனாக மாற்றப்பட்ட கர்ணன் தன்னோட நாட்டு மக்களை பார்க்க போறாரு. அங்க போனா மக்கள் அனைவரும் பஞ்சத்தாலையும் பட்டினியாலையும் வாடிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத நிலைமை. இவங்க எல்லாரையும் இப்படி அடிமையா மாத்தி வச்சிருக்கிறது ஜராசந்தன் அப்படின்ற ஒரு அசுரன் தான். ஜராசந்தனை ஏன் அசுர அரசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவன் பிறக்கும் போதே இரண்டு துண்டுகளாக பிறந்தவன். இத பார்த்த அவனுடைய தந்தை இப்படி பிண்டமா இந்த குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு நொந்து போய் குப்பையில வீசிடுறாரு. அப்போ அங்க வர ஜெரான்ற ஒரு அரக்கி அந்த இரண்டு பிண்டத்தையும் ஒன்றிணைத்து தன்னோட தாய்ப்பால அந்த குழந்தைக்கு கொடுத்து அதுக்கு உயிர் கொடுக்கறா. ஜெரான்ற அரக்கியோட தாய்ப்பாலை கொடுத்து உயிர் பெற்ற அந்த குழந்தை தான் ஜராசந்தன் அப்படின்ற பேர் எடுத்து அரசனாகவும் மாறுது. இதே ஜராசந்தன் தான் கிருஷ்ணனால வதைக்கப்பட்ட கம்சனுடைய மாமனார். இப்படி அசுரனுடைய தாய்ப்பாலை குடித்து வளர்ந்ததால அசுர பலத்தோடும் அசுர குணத்தோடும் இருக்கான். அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களை எந்த அளவுக்கும் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற குறிக்கோளோட தான் இருக்கான். அதனால தான் அவனுடைய அரண்மனையின் மதுபான தேவைக்காக அங்கதேசத்து மக்களுடைய வறட்சியையும் அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள அடிமையாக்கி வச்சிருக்கான். ஜராசந்தன் ஆண்ட தேசம் பேரு மகதம். அங்கதேசத்து மக்களுக்கு தண்ணீர் வரணும்னா ஜராசந்தனுடைய தேசத்துல இருந்துதான் வரணும். அதுக்கு அங்கதேசத்து மக்கள் ஜராசந்தனுக்கு வேலை செஞ்சாதான் தண்ணீர் தருவன் அப்படின்னு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் ஜராசந்தன். நீங்க கேட்கலாம், பீஷ்மர், விதுரர் போன்ற மா வீரர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஜராசந்தனை காலி பண்ண முடியாதா? அஸ்தினாபுரத்தோட ஆட்சிக்கு உட்பட்ட அங்கதேசத்து மக்களை இவன் அடிமையாக்கி வச்சிருக்கான், ஏன் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னா, அவன் பிறப்பாலேயே வரத்தோட வந்து சேர்ந்தவன். ஒரு அரக்க பெண் அவன் பாடி பார்ட்ஸ ஒன்னு சேர்த்து தாய்ப்பால் கொடுத்து உயிர் கொடுத்திருக்காங்க. சோ அவனுடைய உடலை இரண்டு துண்டுகளாக கிழித்து எரிந்தாலும் அவனுடைய இரண்டு பாகங்களும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து உயிரோடு நிப்பான். எத்தனை தடவை பிரித்து எரிந்தாலும் யாராலையும் கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் துரோணாச்சாரியருக்கு இணையான அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்றவன். சோ அவனை வில் வித்தையிலையும் தோற்கடிக்க முடியாது, கதா யுதத்தை கொண்டும் அவனை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு எல்லா தேசத்திற்கும் பரவி இருந்தது. சோ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தன் அஸ்தினாபுரத்துக்கு எதிராக போர் புரிஞ்சா மிகப்பெரிய ஆபத்து அஸ்தினாபுரம் சந்திக்க வேண்டும். அதனால தான்
ஆனா இவன் விஷயத்துல எந்த முயற்சியும் எடுக்காம விலகி இருப்பதே நல்லதுன்னு அஸ்தினாபுரத்தோட அன்றைய அரசர்களான திருதராஷ்டிரன் வரைக்கும் முடிவெடுத்து இருந்ததால பீஷ்மர் விதுரரும் கூட அவன் பக்கம் யுத்தம் செய்யாம விலகியே இருந்தாங்க. அதனால அங்கதேசத்துக்கு போன கர்ணன் தன்னோட மக்களை இவ்வளவு கொடுமையா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சு ஜராசந்தனையே நேருக்கு நேரா என் கூட வில்வித்தை புரி அப்படின்னு சவால் விடுறாரு. ஜராசந்தனுக்கு தன்னோட பலம் மேல அவ்வளோ நம்பிக்கை, இவன் பொடியனா இருக்கான், நம்மள போய் சண்டைக்கு கூப்பிடுறான், இவன்லாம் நம்மள தோற்கடிச்சிருவானா அப்படின்னு நினைச்சு போருக்கு போறாரு ஜராசந்தன். கிட்டத்தட்ட ஜராசந்தனுக்கும் கர்ணனுக்கும் 24 நாட்கள் கடும் யுத்தம் நடக்குது. அந்த கடும் யுத்தத்தின் நடுவுல கர்ணன் தன்னோட வீரத்தாலும் வில் திறமையாலும் ஜராசந்தனுடைய கையில் இருக்க அந்த வில்லை உடைச்சிடுறாரு. பிறகு தேர்ல இருந்து கீழையும் தள்ளுறாரு. கீழே விழுந்த ஜராசந்தனை பார்த்து, உன்னோட வில்ல உடைச்சிட்டேன், உன்னையும் தேர்ல இருந்து கீழே தள்ளிட்டேன், நான் நினைச்சா உன்னை கொல்லவும் முடியும், ஆனா அதை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு அரசன் சக்கரவர்த்தி அப்படின்ற மரியாதை உன் மீது எனக்கு இப்போதும் உண்டு, என் மக்கள் மீது நீ வைத்த அடிமைத்தனத்தை இப்பவே விடுவிக்கணும், அப்படி இல்லனா உன்னை கொல்வதுதான் வழி அப்படின்னா அதையும் செய்வேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு கர்ணன். ஜராசந்தனும் தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கதேசத்தோட அடிமைத்தனத்தை விடுவிக்கிறேன், மக்களுக்கு சேர வேண்டிய நதிநீரை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கர்ணனுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறாரு ஜராசந்தன். ஜராசந்தன் என்னதான் கர்ணன் கிட்ட தோல்வியை ஒத்துக்கிட்டா கூட அவனால ஜீரணிக்கவே முடியல. அந்த நாள் வரைக்கும் தோல்வினா என்னன்னே தெரியாதவனாகத்தான் இருந்தாரு ஜராசந்தன். அவனோட பேரை கேட்டாலே எல்லா நாட்டு அரசர்களும் அரண்டு ஓடி போயிருவாங்க. மாவீரர்களான பீஷ்மர், விதுரர், திருதராஷ்டிரன் இவங்களே கூட ஜராசந்தன் கிட்ட யுத்தம் வேணாம்னு அவன் யுத்தம் புரிஞ்சா நம்ம நாட்டுக்கு பாதிப்பு ஏதாவது செஞ்சிருவான் அப்படின்னு பயந்தாங்க. இவ்வளோ ஏங்க, கடவுளோட அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணரை கூட ஜராசந்தனிடமிருந்து யுத்தத்திற்கு பயந்து 17 முறை யுத்த களத்துல இருந்து வெளியே போயிருக்காரு கிருஷ்ணர். அந்த அளவுக்கு வாழ்க்கையில தோல்வினா என்னன்னே தெரியாம எதிரிகளுக்கு தோல்வியை மட்டுமே பரிசளிக்கக்கூடிய ஜராசந்தன் சூத புத்திரனான கர்ணன் கிட்ட தான் விழுந்து விட்டேன் அப்படின்றத அவனால ஏத்துக்கவே முடியல. இப்போ ஜராசந்தன் யோசிக்கிறாரு, கர்ணனுக்கு அரசன் அப்படின்ற அங்கீகாரத்தை வழங்கி, மேலும் கர்ணன் என்னுடைய உயிர் நண்பன், நானின்றி அவன் இல்லை, அவனின்றி நான் இல்லை அப்படின்னு சொன்ன துரியோதனன் கிட்டையும் இளவரசனாகிய துரியன் வாக்கு கொடுத்தாலும் அதை தட்டி கழிக்காம தன் மகன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய திருதராஷ்டிரனிடத்திலும் ஜராசந்தனுடைய கோபம் முழுக்க திரும்புது. சோ தன்னோட தோல்விக்கு மூல காரணமா இருந்ததே துரியோதனனும் திருதராஷ்டிரனும் தான் அப்படின்ற கோபத்துல ஜராசந்தன் வந்து அஸ்தினாபுரத்தின் மீது போர் புரிய போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். இதுதான் கர்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் நடந்த யுத்தம். நாளைக்கான பதிவுல எப்படி ஜராசந்தனுக்கும் துரியோதனனுக்கும் போர் உருவாகுது என்பதை பற்றியும், இருவருக்கும் நடந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றியும் நாளைக்கான பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.